வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் கவனகர் கர்ஜன். மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று இருக்கு, இந்த ஆன்மீக பாதையில் வருபவர்களுக்கு என்ன ஒரு ஒரு குழப்பம் சந்தேகம்னு கேட்டிங்கன்னா, குண்டலினின்னு ஒன்று உண்டா, குண்டலினி ஏத்துறதுனா என்ன, அதோட தத்துவம் என்ன, தீட்சை கொடுத்தா ஏறிடுமா அல்லது பயிற்சி பண்ணால் ஏறுமா, அதில் என்ன பயன், இது ஒரு பக்கம். வாசினா என்ன, வாசிக்கும் குண்டலினிக்கு என்ன ஏற்றுமை, இதெல்லாம் ஒரு ஜெனரலான ஒரு சந்தேகம். இந்த குண்டலினின்றதை பற்றி ஏகப்பட்ட பேர், வட இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட பேர் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க, அது புதுசு கிடையாது. ஆனால் அந்த வாசி என்ற ரகசியம் தமிழ்நாட்டில் மட்டுமே உண்டு, உலகத்தில் எங்குமே வாசி என்ற யோகம் கிடையாது. ஏன்னா அங்கே சிவன் வருவார், வாசி வாசி வாசின்னா சிவா வந்துடுவார், சரிங்களா. இது தமிழ்நாட்டுக்குரிய ஒரு ரகசிய சொத்து குண்டலினி. இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாரும் உலகம் பூரா அவன் ஒரு ஒரு வகையில் குண்டலினி பயிற்சின்னு சொல்லி, சீன ஒரு ஸ்டைலில் செய்வான், திபேத்துக்காரன் ஒரு ஸ்டைலில் செய்வான், அப்புறம் இங்கேருந்து போன சாமியார்கள் அங்கங்கே குண்டலின் தீட்சையெல்லாம் கொடுத்து அவங்க ஒரு வகையாக செஞ்சிகிட்டு இருப்பாங்க. இது வட இந்திய சமாச்சாரம், இந்துத்துவ சமாச்சாரம் தான் குண்டலினி, ரைட். இப்போ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க, எப்போவுமே ஐயா வாயை திறந்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னா ஊரில் இருக்க அத்தனை சாமியார்களும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவான், அதுக்கு பிறகு தான் பேசவே ஆரம்பிப்பேன் அதை பற்றி, அது வரைக்கும் எவனுக்கும் தெரியாது. முதல்ல அந்த ரகசியத்தை உடச்சி கொடுக்கறது நான் தான், ஏன்னா நான் மேலேருந்து வாங்குகிறேன், இவங்க என்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணுறான், நான் ஹோல்சேல் ஏஜென்ட்டு, அவன் ரீட்டைல் ஏஜென்ட், அவ்வளோதான். அதனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஐயா வந்து ஒரு நாள் தியானத்தில் கேட்டேன், ஐயா சாமி பெருமானே சிவபெருமானே, இந்த குண்டலினி தான் என்ன, வாசினா என்ன, நானும் பல பேர்ட்டு குண்டலினி தீட்சி எடுத்திருக்கேன், அதில் பெரிய பலன் எதுவும் கிடைக்கல, ஆனால் வாசின்றதையும் தீட்சி எடுத்திருக்கேன், பயிற்சி பண்ணி பார்த்துருக்கேன், அதில் தான் எனக்கு நல்ல பலன் கிடைச்சது. அப்போ வாசினா என்ன, குண்டலினா என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் ஈசன் எல்லாத்துக்குமே பேக் வாய்ஸில் பதில் சொல்லிடுவார். பதில் சொல்லாத கேள்வி என்பது ஈசன்கிட்ட கிடையாது. விடையளிக்காத வினா என்பது விஸ்வநாதனிடம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவனுக்கு பேரே விடை ஏறி, தோடுடைய செவியன், விடை ஏறி, விடையில் ஏறி நிற்பவன், வினாவில் ஏறி நிற்பவன் அல்ல ஆண்டவன், சரிங்களா. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். அப்போ என்ன சொன்னார், இது வேற ஒன்றும் இல்லைப்பா, வாசி என்பது என்னோட குடை, குண்டலினி என்பது உன் தாயோட குடை, உன் தாய் குண்டலினிக்கு அதிபதி சக்தி, நான் வாசிக்கு அதிபதி சிவம். குண்டலினி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீரும் நிலமும் சேர்ந்த விந்து, தாய் விந்தை வச்சு தான் ஒரு கருவை உற்பத்தி பண்ணுறாள், தாய்க்கு சொந்தமான விஷயம் நீரும் நிலமும். அது அடியில் உங்களுடைய பிறப்பு உறுப்பு, இன்ப உறுப்பு, அந்த உறுப்பில் வந்து கீழே தேங்கும், ரெண்டு கால்களுக்கு நடுவில் பெண்களுக்கு சுரோனிதம்ன்ற பேரில் ஜெல்லு ஒன்று கீழே தேங்கும், ஆண்களுக்கு விந்து என்ற பேரில் சுக்கிலம்ன்ற பேரில் கீழே தேங்கும். இந்த இது நீரும் நிலமும் கலந்த ஒரு பொருள், இதை ஒளியாக மாற்றி முதுகுத்தண்டு வழியாக ஏறி உச்சி கொண்டு வருவது குண்டலினி. ஆனால் இது எதுக்காக செய்யணும்னு, குண்டலினி எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, சும்மா எடுத்த உடனே குண்டலினி தீட்சை வாங்கிட்டு குண்டலினி ஏற்றக்கூடாது. ஏற்றுனேன்னா மேலே வந்து அன்னை மேலே வந்த உடனே கேட்பா, எதுக்கு நீ இதை ஏற்றுனேன்னு கேட்பா. சும்மா தான் ஏற்றுனேன்னா அங்கேயே சாத்திடுவான், அப்போ நீ இப்போ லூஸாக மாறிடுவேன். பெரும்பாலும் தலையில் துண்டை போட்டு திரிகிற அத்தனை சாமியார்களும் இந்த அப்படியே அலைவானுங்க ரோட்டில், ஆளுக்கெல்லாம் மேலே போட்டுக்கிட்டு இப்படி இருப்பான், சாக்கடையை குடிச்சிக்கிட்டு, சாக்கடை சாமியார் அந்த சாமியார் இந்த சாமியார் பூரா இந்த குண்டலினி ஏற்றுனவன். இப்போ முருகருக்கு குண்டலினி ஏற்றுனா, தாயே ஏற்றுனா, அதான் வேல். எதுக்காக, ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக இந்த வேலை கையில் கொடுத்தான், அதான் குண்டலினி. வாங்கினார், வேலை முடிஞ்சது, வேலை கையில் வச்சுக்கிட்டார், அவ்வளோதான்.
இது எப்படின்னா அப்படியே ஏறி ஒத்தையாக ஏறி அப்படியே முனைய உச்சியில் வந்து நிற்கும். அதை வச்சுட்டு நீ எதை வேணாலும் அழிக்கலாம். அந்த பவர் சக்தியின் பவர் குண்டலினி. வெறுமனே குண்டலினி தீசை தீட்சையை வாங்கிட்டு ஏற்றுனேன்னா மேலே வந்ததும் அப்பன் எங்கடான்னு கேட்பான். அப்பனா அவன் இந்த சுப்பெண்ணை என்னன்னா ஒரே சாத்து தான், பத்திரகாளியாக ஒரே ஆற ஆரஞ்சிருவான், நீ லூஸ் ஆயிடுவ. பெருமனே குண்டலினி தீட்சி எடுத்தவன் பூரா முக்காவது பேர் லூசாக தலைவன். வாசி என்பது அப்பன், அப்பனுக்குள் அம்மை ஒடுக்கம், வாசிக்குள்ளே குண்டலினி இருக்கு. வாசி நெஞ்சிலேருந்து ஏறும், குண்டலினி மூலாதாரத்துலேருந்து ஏறும். ஆனால் வாசி ஏற்றும் போதே குண்டலினிக்கு சேர்த்து ஒரு பயிற்சி கொடுப்போம். அப்போ ரெண்டு சேர்ந்து தான் ஏறும். அப்போ முதுகுத்தண்டில் குண்டலினி ஏறி மேலேருந்து உச்சியில் ஏறிட்டு உள்ளே இறங்கும். வாசி இங்கேருந்து போய் நடுநாடியில் போய் முட்டும். ரெண்டு வந்து புருவ மத்தியில் முட்டி சிவலிங்க சுரூபத்தை அடையும். சாதாக்கியம் என்று சொல்லக்கூடிய அம்மை நீலாம்பிகையாக மாறுவா, அப்பன் செவ்வொளியாக மாறுவார், ரெண்டும் சேர்ந்து ஒரு மிக்சிங் தரிசனம் கிடைக்கும். அதான் சிவலிங்க தரிசனம். அது கிடைக்கும்போது தான் உனக்கு வந்து ஒரு ஞானக்கண் திறப்பது, பல அதிசயங்கள் நிகழ்வது, இதெல்லாம் நடக்கும். அப்போ வாசிக்குள்ளே குண்டலினி இருக்குது, ஆனால் குண்டலினியில் வாசி கிடையாது. ஏன்னா வாசி ஹை பவர், அது குண்டலினி அடக்கம். ஆனால் குண்டலினி அம்மையின் சக்திக்குள்ளே அப்பே அடங்க மாட்டார். அதனால் வெறுமனே குண்டலினா வாசி ஏறாது, வாசி ஏற்றினா குண்டலினி ஆட்டோமேட்டிக்காக ஏறும். அதனால தான் ஐயா யார் எல்லாருக்கும் வாசி தீட்சை தான் கொடுப்பேன், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி முறைகளை கற்றுக் கொடுப்பேன். நிறைய பேர் அதை பண்ணி நிறைய நல்ல வெற்றிகள் அடைஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக, ஐயா சளி கிடையாது, நோய் கிடையாது, கரோனாவது ஒன்றாவது, இன்னும் அதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது, எந்த மாஸ்க்கும் போடுறது கிடையாது, எந்த இது எங்கிட்ட வரவும் செய்யாது, அந்த மாதிரி ஒரு தைரியம் எங்களுக்கெல்லாம் வந்துருச்சு இந்த வாசி ஏற்றி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. அதனால் வாசி என்பது காற்று, காற்றை ஒளியாக மாற்றுவது. குண்டலினி என்பது நீரும் நிலவுமாக இருக்கக்கூடிய ரெண்டு பூதங்கள் விந்துவாக இருக்கிறத ஒளியாக மாற்றுறது. ரெண்டு எல்லாமே ஒளியாக மாறுறது தான். ஆனால் வாசி ஏறும்போது இடகலை பிங்கலை ரெண்டும் போய் சுழுமுனைன்னு முட்டும். அப்போ அது வந்து சூலாயுதம். சூலாயுதத்தில் ஒன்று இடது மூச்சு விநாயகர், இன்னொன்று வலது மூச்சு முருகர், நடுவில் இருக்குது சிவன். அதான் நாமம் போட்டாலும் அதான், நாமம் போட்டாங்கன்னா இந்த பக்கம் இருக்க கோடு இடகலை, இந்த பக்கம் இருக்க கூட பிங்கலை, நடுவில் ஒரு சிவப்பு கோடு போடுவாங்க, அதுதான் சுழுமுனை அக்கினி. இடகலை சந்திரன், வடகலை சூரியன், நடுவில் இருக்க சிவப்பு கோடுன்றது அக்கினி. இந்த அக்கினின்னா என்ன அர்த்தம்னா ஒளி. இந்த ஒளி அண்டம்பூரா இருக்குதா, அதுக்கு சூரியன்லாம் தேவையில்லை, அண்டம்பூரம் ஒளியால் நிரம்பப்பட்டிருக்கிறது, அதில் தான் சூரியன் உண்டாகுது, புரியுதுங்களா? அதனால் அக்னி என்பது பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய ஒளி, அது பெருஞ்சோதி, அற்பெருஞ்சோதி, அரும்பெருஞ்சோதி. சூரியன் என்பது ஒரு இடத்தில் அந்த ஒளியை குவித்து அதை சுற்றி பிளானெட்டை உருவாக்கி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் சூரியன். இது மாதிரி ஸ்டார்ஸ். அதனால் ஸ்டார்ஸ் வந்து அக்னிக்கு கட்டுப்பட்டது, புரியுதுங்களா? சந்திரன்கள் சூரியனுக்கு கட்டுப்பட்டது, நாம் சந்திரனுக்கு கட்டுப்பட்டவங்க. அதுதான் நமக்கு புத்தியை கொடுத்து இதை செய்ய இதை செய்யாத அப்படின்னு சந்திரன் தான் நம்மளை வழி நடத்தும். சந்திரன் தான் தாய், சூரியன் தான் தந்தை, இப்படியே அது டெவலப் ஆகி போகும். அதனால் வாசி மூணு அம்சங்களை கொண்டது சூலாயுதம், குண்டலினி ஓர் அம்சத்தை கொண்டது வேல். வேல் என்பது குண்டலினிக்கு ஒரு அடையாளம். சூலாயுதம் என்பது சிவன் கையில் இருக்குது, வாசிக்கு ஒரு அடையாளம், இடகலை பிங்கலை சுழுமுனை. இந்த சுழுமுனை ஏற்றிட்டேன்னா குண்டலினியும் தானாக வந்து இறங்கிடும், அப்போ உனக்கு சிவலிங்க சுரூபம் கிடைச்சிடும். அதனால் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக அந்த வாசி யோகத்தை கற்றுக்கிட்டு விளையாட்டு அதை செஞ்சு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு சிவனிடம் சரண்டானீங்கன்னா தானாக வாசி ஏறும். வாசியை குண்டலினி ஏற்றுறது தான், நீ வந்து மூலாதாரத்தை பம்ப் பண்ணணும், அஸ்வினி முத்திரை அப்படின்னு பிடிக்கணும்.
சும்மா அதை பம்ப் பண்ணி வெறுமனே அசினி முத்திரம் மட்டும் பிடிச்சி அதை ஏற்றிக்கிட்டே இருந்தேன்னா அது ஏறிடும், ஏறிட்டு தலை வலிக்கும், சூடு உண்டாகும், மேலே ஏறினது கீழே இறங்க மாட்டேன்டும், சாந்தி பண்ணாலும் அது ஒத்துக்க மாட்டேன்டும், அப்போ அந்த ஹீட்டை ஒன்னால் சமாளிக்க முடியாது. அப்போ அம்மை அப்பேன் கூட இருந்தானா சாந்தமாக சாந்த சொருபி அப்படி ஆசி வழங்கிட்டு இருப்பாள், அப்பேன் கூட இல்லை பல்ல நீட்டிட்டு பத்திரகாளியாக மாறிடுவான். அதனால தான் அம்மை எங்கே தனியாக இருந்தாலும் நீ இருக்கங்குடிக்கு போனாலும் சரி சமயபுரம் மாதிரியன்ட்ட போன எந்த மாதிரி ஆத்தா காளியாத்தாட்ட தனியாக இருக்க விட்ட போனேன்னா மலையாள வகுத்து போனேன்னா அப்படி அப்படித்தான் நிற்பான். வளர்ந்ததா பல்ல திருத்திக்கிட்டு எவனை வெட்ட எவனை குத்தன்னு பத்திரகாளியாக இருப்பான். அதனால் வெறுமனே குண்டலினி ஏற்றி பத்திரகாளிகிட்ட போய் சிக்காமல் வாசி ஏற்றி அம்மையப்பனை தரிசனம் செய்து ஆனந்தமாய் வாழுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.